நாவிற்கு சுவையே விருந்து. வாங்கின ஃப்ரூட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவேன்னா நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் போட்டு அதோடய தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் இந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டில் அடுக்குவேன். அன்றைக்கே காலி பண்ணுறதா இருந்ததுன்னா ஃப்ரூட் பேஸ்கெட்டில் இருக்கும், இல்லாட்டி எல்லாமே ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். பனானா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதில்ல, நம்ம வீட்டில் காய்ச்ச பாவக்காய். லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம டைனிங் டேபிளில் இருந்து அந்த விண்டோ வழியாக பார்த்தாலே நம்ம வீட்டில் வச்சுருக்க செடியெல்லாம் நல்லா க்ரீனிஷாக அழகாக தெரியுங்க. இப்போ வெயில் காலன்றதுனால நான் டெய்லி இதுக்கு வந்து தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன், மார்னிங்கும் ஈவினிங்கும். பாருங்கள் நல்லா அழகாக இருக்கும். ஒரு பக்கம் முல்லை கொடியும் இன்னொரு பக்கம் நித்திய கல்யாணியோடைய கொடியும் நல்லா மாடி வரைக்கும் அழகாக ஜம்முன்னு புசு புசுன்னு இருக்கும். லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. எப்போயுமே நான் கரண்டிக்கு ஒரு பவுலில் தான் எல்லா கரண்டிகளையும் வச்சுருப்பேன். அது ஈஸியாக நம்ம எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்களும் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக வந்து நான் வந்து சவுச்சவுள்ள கூட்டு பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம பாசிப்பருப்பு கொஞ்சம் சேர்த்து அதில் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து எடுத்துக்கணும். ஃபைனலாக கொஞ்சம் நம்ம பால் ஆட் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சவ் சவ் கோட்டு வெயில் காலத்துக்கு ரொம்ப ஏற்றது. அடுத்து கருணக்கிழங்கு புளிக்குழம்பு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் அரைச்சி ஊற்றாம வெங்காயம் தக்காளி மட்டும் நல்லா வதக்கி பொடியெல்லாம் சேர்த்து, வெயில் காலன்றதுனால அதிகமாக நான் தயிர் உர ஊற்றி வச்சுக்குவேன். வீட்டிலே தான் தயிர் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். இங்கே பாருங்கள் பால் காய வச்சு வச்சுருக்கேன். லஞ்ச் முடிஞ்சுது. அடுத்து ஈவினிங்க்கு நல்லா காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. பாருங்கள் வாழைத்தாரில் வந்து இப்போ தான் லைட்டாக பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. பால் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. டிகாஷனும் ரெடி பண்ணிட்டேன். நல்ல காஃபியோடு இன்றைக்கி ஈவினிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாப்பி குக்கிங்.